லோகேஷ், நான் மட்டும் நிம்மதியா சோறு தின்னுட்டு இருந்தேன் எங்க வீட்டுல. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கிச்சன்ல பெறாம்பெரியும் சத்தம். என்னடா அப்படின்னு போய் பார்த்தா, அட பாவத்தை, யார் அதெல்லாம் ஊட்டி போட்டது, எங்க அம்மா வந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே எங்க அம்மா பட்டுன்னு வந்துட்டாங்க. அம்மா அம்மா சொல்றது கேளுமா, நானும் ஒண்ணுமே பண்ணலமா, நீ நம்புமா அப்படின்னு சொல்றதுக்குள்ளே எங்க அம்மா போட்டு ஆட்டி அடி அடிச்சு பின்னி விட்டாங்க. எப்பாடே யாரா அந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்ட்டு பார்த்தா, டா எங்க வீட்டு பூனைக்குட்டி வேலையா தான் இருக்கும். சரி ஓகே ரைட்டு ஏதோ அப்படின்ட்டு திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா சோறு தின்றதை கன்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோறு தின்னுட்டு இருந்த மக்களே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல தம்மால் ஒரு சத்தம். என்னடா அது திருப்பி சத்தம் வருது, இந்த பூனைக்குட்டி வேற இங்கே தான் இருக்குது, இந்த வாட்டி எவன்டா சத்தம் போட்டுது அப்படின்ட்டு நைஸாக எட்டி பார்த்தா, திருப்பி பார்த்தீங்கன்னா பாத்திரம் கித்திரலாம் பார்த்தீங்கன்னா உருண்டு போய் கிடக்குது. ஐயோ ஐயோ செத்தண்டி மாவனே அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்துவிட்டாங்க. இறீவனிய பொட்டாலும் ஒரு அடித்தான் மண்டையில் வீங்கி போச்சு. இந்த பூனைக்குட்டி இங்கே தான் இருக்குது, யார் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பா, நம்மளே அடி வாங்கிட்டு இருக்கோம் அம்மாட்ட அப்படின்ட்டு இந்த வாட்டி மிஸ்ஸாக பண்ணக்கூடாது எவன் அவன் அப்படின்னு அந்த திருட்டு பையனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பார்த்தா, சிக்கனாண்டா சிவனாண்டி என்னோட தம்பி பப்ளு வாங்கிதான் மக்களே, டேய் எதுக்குடா இப்படி பண்ண பண்ணி பயலே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன திரும்ப சொன்னா, அண்ணா அண்ணா எனக்கு ரொம்ப சமைக்கணும்னு ஆசைண்ணா, அதனால தான் நான் கிச்சனில் நல்லா சமைக்கிறேன்னு பேரில் இந்த மாதிரி கொட்டி விட்டேன், சாரிண்ணா அப்படின்ட்டு சொல்கிறான். அட மடகாஸ்கர் மண்டியா ஏன்டா இப்படி பண்ண, சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நம்ம தம்பிக்கு ஏதோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நம்ம தம்பிக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் கிச்சன் செட்டே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு மக்களே. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கிச்சனில் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் இந்த பொட்டிக்குள்ளே இருக்குது, எப்படி அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக்கை போட்டு. சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் கிச்சனுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காய்கறிகள், அப்புறமேட்டு சொப்பு ஜாமான்கள்லாம் இருக்குது. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் தட்டு கரண்டிகள் அப்படின்னு நிறைய வச்சுருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சம்திங் ஏதோ இருக்குது வானல் மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக கொடுத்துருப்பான், அதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் கொடுத்துருக்கான் மக்கள். இந்த ஸ்டவ்வில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செல்லு போட்டு ஒரிஜினலாக ஃபயர் வர மாதிரிலாம் கொடுத்துருப்பான் போல், என்னன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்க ஒன்றுன்னா நம்ம அடுக்கடுக்க தான் நம்மளுக்கும் தெரியும், ஏன்னா இதுதான் நம்மளுக்கும் ஃபஸ்ட் டைமு. உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இந்த மினி கிச்சன் செட்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கீழே ஒரு ஹார்ட்டை போட்டு. நான் இது உங்களுக்கே தரப்போகிறேன், அதுக்கு ஜஸ்ட் எனக்கு இந்த மினி செட்டு வேணும் ப்ரோ அப்படின்னு ஒரு ஹார்ட்டை போட்டு உங்கள் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க மக்களே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்போர்ட் பொட்டியில் பார்த்தீங்களா, அந்த பிக்சர் மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேஸை வந்து நம்ம செட் பண்ணிடலாம், அடுத்தது இந்த கவுண்டர் செட் பண்ணிடலாம் வாங்க. சவுண்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த பாயில் ஆகும் பார்த்திங்களா, சுடு தண்ணி பால் அந்த மாதிரி சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா இதில் கேட்கும் மக்களே. ஸோ பாயில் ஆகும் சவுண்டு, ஃபயர் சவுண்டு அப்படிலாம் கேட்கும், சூப்பராக இருக்கும் மக்களே. வேறு லெவலில் இந்த மாதிரி நான் கிச்சன் செட்டு என் லைஃப்பில் பார்த்ததில்ல, நான் சின்ன வயசுலேயே விளாண்டதில்ல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி மாதிரி போச்சு. சரி ஓகே ரைட்டு, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதியை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பசில் மாதிரி தான். நீங்கள் ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்து கழட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓவராலாக செட் பண்ணி முடிச்சாச்சு மக்களே. இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, இந்த ஃப்ரிட்ஜ் டோரை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓவராலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வேலை இருக்குது, இதோட முடியல. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா இதில் பாத்திரம் அந்த டேப்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் இந்த பில்டிங்கை தான் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து உள்ளே கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கவரில் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டேப்பு, கைக்குள்ள ஒரு டேப்பு, தண்ணி வர மாதிரியும் கொடுத்துருக்கான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வானல் கொடுத்துருக்கான். ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக உங்களுக்கு ரெண்டு மூணு ஐட்டம்லாம் சமைச்சு காமிக்க போகிறோம். எப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சொப்பு ஜாமான்லாம் கொடுத்துருக்கா மக்களே. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் அடுக்கிக்கலாம், பெப்பர் பாக்ஸ் அந்த மாதிரி கிச்சக்கம்லாம் கொடுத்துருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனு கரண்டி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ஏதோ இதெல்லாம் கொடுத்துருக்கானே, பரவாயில்லையே சூப்பராக இருக்குதே க்யூட்டாக. இங்கே பாருங்க முட்டை அவ்வளோ கொடுத்துருக்கானே, வாவ் சூப்பர். அடுத்தது வந்து ஒரு குட்டி போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி போர்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கக்குள்ளே என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நம்ம அடுக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, வாங்க அடிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கிட்ட மக்களே. இப்போ வாங்க ஓவராலாக உங்களுக்கு என்னென்ன நம்ம குக்கிங் செட்டில் இருக்குது அப்படின்னு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வானல் இருக்குது, அடுத்தது வந்து இந்த கரண்டி தொங்குற இடம் இது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு சொன்னலாங்க பாருங்க அந்த போர்டு, அடுத்தது டேப்பு, இங்கே டேப்பில் நம்ம காய்கறிலாம் கழுவிக்கலாம், நம்ம கையும் கழுவிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது என்னது அந்த முட்டை ஆஃப் பாயிலாம் கொடுத்ததுனால அது, அடுத்தது ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். அடுத்தது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பால் டப்பா பெப்பர் டப்பான்லாம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வாங்க பபுள் வாங்கிட்ட கொடுத்துடலாம்.
சாப்பிடலாம். பபுளுவாயா, நீ ஆசைப்பட்ட கிச்சன் செட்டே உனக்கு ஓசரம் குட்டி ஒன்று இறக்கியிருக்கேன். இந்தா உனக்கு ஓசரம் மினி கிச்சன் செட் அப்படின்னு கொடுத்தோடனே ரொம்ப பைபிள் ஹாப்பி ஆகிட்டான் மக்களே. ஸோ வாங்க அப்படின்ட்டு அண்ணா உனக்கு நான் ரெண்டு ஐட்டம் சமைச்சு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஐட்டம் என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் எக் ரைஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பைபிளில் எக் ரைஸே செஞ்சுட்டான். வா வேற லெவலில் இங்கே பாருங்கள், எக் ரைஸ் செஞ்சு சூப்பராக கொடுத்துருக்கான். சரி ஓகே நான் தின்னலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு எல்லாமே தின்னுட்டோம் மக்களே. பாவம் பையனுக்கு ஒரு வாய்க்கூட நான் கொடுக்கல. சரி அடுத்தது வந்து இருண்ணா உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸ், ஃப்ரைட் லெக் பீஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவனே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு லெக் பீஸ் குட்டியோடு மினியாக செஞ்சு கொடுத்தான். இங்கே பாருங்கள் மைனஸ் கூட செஞ்சு கொடுத்துறானே பரவாயில்லையே அப்படின்ட்டு அதையும் எடுத்து நல்லா இருக்கேன்ட்டு லொப்பு லொப்புன்னு எல்லாத்தையும் தின்னுப்பிட்டேன். பயபுள்ள ஆனாம்பார் டென்ஷனு ஒக்க மொக்கம் எனக்கு ஒன்று கூட கொடுக்கல நீயே அப்படின்னு போட்டு கிச்சன் செட்டு நொறுக்கி நாசமாக்கிட்டான் அந்த பண்ணி செய்க்க மாட்டேன். ஆட பேக்கு பயலே, இவன்ட்ட அந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி தான். சரி இந்த மாதிரி நிறைய இடைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, பாய்.